ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டியூட்டி ஃப்ரூட்டி எப்படி வீட்லேயே செய்யலான்னு தான். டியூட்டி ஃப்ரூட்டி ரா பப்பாயாவில் செய்வாங்க. எங்கள் வீட்லேயே மரம் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் அதுலேருந்து எடுத்து செஞ்சு காமிக்க போகிறேன். தேவையான பொருட்கள் ரா பப்பாயா, சுகர் அண்ட் ஃபுட் கலர் உங்களுக்கு தேவையானது. ஃபர்ஸ்ட் வந்து பப்பாயை வந்து பீல் பண்ண போகிறோம் ஃபுல்லாக. இது ரா பப்பாயானால உங்களுக்கு வந்து பால் வருது, தெரியுது பாருங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து பீல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை கட் பண்ணுறோம். சின்ன சின்ன பீஸாக, க்யூப் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. சோத்துட்டு உங்களுக்கு பார்க்கவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாத்தையும் ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் ஒரு கப்பு சுகருக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஸ்டிர் பண்ணி விடுங்க. சுகர் சிரப் எடுக்க தான் நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். பக்கத்துலேயே இன்னொரு பாத்திரத்தில் இந்த பப்பாயாவை வந்து போட்டுட்டு தண்ணி முழுக்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஓரளவுக்கு பாயில் பண்ணால் போதும். இப்போ பாயில் பண்ணியாச்சு. நம்ம தண்ணியை வடிகட்டுறதுக்கு ஒரு பெரிய வடிகட்டி எடுத்துகிட்டு எல்லா பப்பாயாவையும் நம்ம தட்டில் எடுத்து போட போகிறோம். இப்போ இந்த சைடில் உங்களுக்கு வந்து சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. கம்பி பதம் வந்தால் போதும். வடிகட்டி வச்ச நம்ம எல்லா பப்பாயாவையும் எடுத்து இது உள்ளே போட போகிறோம். பப்பாயா எல்லாம் உள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. நம்ம சைடில் வந்து 3 கப்ஸ் எடுத்துருக்கோம். எதுக்காகன்னா, 3 விதமான கலர்ஸ் வந்து நம்ம வந்து டூட்டி ஃப்ரூட்டி ரெடி பண்ண போகிறோம். நான் இங்கே எடுத்துக்கிற கலர் வந்து க்ரீன், எல்லோ அண்ட் ரெட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 3 கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண அப்புறம் வேக வச்ச பப்பாயாவை கொஞ்சம் கொஞ்சம் பவுலில் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்த அப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லா கலரையும் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் மெதுவாக. வீட்லேயே பண்ணுறதுனால பசங்களுக்கும் நம்ம தைரியமாக கொடுக்கலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து 2 hours அப்படியே வந்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டியூட்டி ஃப்ரூட்டி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.